நாடு முழுவதும் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரும் கரீப் சந்தை பருவ காலத்தில் உணவு தானியங்களை குறைந்தபட்ச ஆதரவு விலையில் விவசாயிகளிடமிருந்து தொடர்ந்து கொள்முதல் செய்யப்படும் என்று மத்திய அரசு உறுதியளித்துள்ளது நடப்பு கரீப் பருவத்தில் நெல் கொள்முதலானது பல்வேறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களிலிருந்து சுமூகமான முறையில் தொடர்ந்து கொள்முதல் செய்யப்பட்டு வருவதாக மத்திய அரசு தகவல்கள் தெரிவிக்கின்றன அந்த வகையில் பஞ்சாப் ஹரியானா உத்தரப்பிரதேசம் தெலுங்கானா உத்தரகாண்ட் தமிழ்நாடு சண்டிகர் ஜம்மு காஷ்மீர் கேரளா குஜராத் ஆந்திரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களிலிருந்து இதுவரை இரண்டு கோடியே எழுபத்தெட்டு லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது கடந்த ஆண்டு இதே பருவ காலத்தில் இரண்டு கோடியே இருபத்தாறு லட்சம் மெட்ரிக் டன் நெல் மட்டுமே கொள்முதல் செய்யப்பட்டது தற்போது கொள்முதல் செய்யப்பட்டுள்ள நெல் அளவு சுமார் இருபத்தி மூன்று சதவீதம் அதிகமாகும் என்று மத்திய அரசு தகவல்கள் தெரிவிக்கின்றன பஞ்சாப் மாநிலத்திலிருந்து மட்டும் சுமார் ஒரு கோடியே தொன்னூற்றி நான்கு லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் இது மொத்த கொள்முதலில் சுமார் எழுபது சதவீதம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கரீஃப் பருவ கொள்முதலால் சுமார் இருபத்தி நான்கு லட்சம் விவசாயிகள் பலனடைந்துள்ளனர் என்றும் அவர்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலையாக ஐம்பத்தி இரண்டாயிரத்து ஐநூற்றி ஏழு கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய அரசின் தகவல்கள் தெரிவிக்கின்றன